உலகிலேயே அதிக மக்கள் வாழ்ந்த நகரம் பாரிஸ் ரோம் பெய்ஜிங்கை விட அதிக செல்வ செழிப்பில் திளைத்த நகரம் தென்னிந்தியாவிலேயே முதலும் கடைசியுமான ஒரு இந்து சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் வாலியும் சுக்ரீவனும் ஹனுமனும் பிறந்த நகரம் ஒரே ஒரு போரின் போது இரண்டு தளபதிகளின் கொடிய துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு அந்நிய வந்தேரிகளால் சுமார் 6 மாதத்திற்கு தொடர்ந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டும் செதில் செதிலாக சிதைக்கப்பட்டும் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தின் நினைவாக எஞ்சியிருக்கும் ஹம்பி என்ற நகரத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்தியாவை டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த வந்தேரி அரசனான முகமது பின் துக்ளக் எடுத்த ஒரு முடிவு பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியது. இந்திய தீபகற்பத்தை முழுவதுமாக கைப்பற்ற எண்ணி தனது தலைநகரத்தை தக்காணத்தில் இருக்கும் தேவகிரிக்கு மாற்றினான் முகமது பின் துக்ளக். பெரும் தோல்வியடைந்த இந்த திட்டத்தின் விளைவாக மக்களின் பெருமளவு உயிரிழப்பும் பண இழப்பும் ஏற்பட்டு கொண்டிருந்த சமயத்தில் வடக்கே மங்கோலியர்களின் தாக்குதல் அதிகரித்தது. ஒரு பக்கம் மங்கோலியர்களின் தாக்குதல், மறுபக்கம் தேவகிரியிலிருந்து மறுபடியும் டெல்லிக்கே தலைநகரை மாற்றும் திட்டம் என்று இருதலை கொள்ளி எறும்பாக முகமது பின் துக்ளக் மாட்டிக்கொண்ட அந்த நேரத்தில் தென்னிந்தியாவில் பல அரசுகள் தங்களை சுதந்திர அரசுகளாக அறிவித்துக் கொண்டார்கள். அப்படி எழுந்த புதிய சாம்ராஜ்யம்தான் விஜயநகர பேரரசு. சிருங்கேரி மடத்தின் தலைவரான வித்யாரண்யரின் ஆசியோடும் ஆலோசனையோடும் ஹரிஹரர் புக்கர் என்ற இருவரால் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பேரரசு. இது தென்னிந்தியாவில் இந்து தர்மத்தை காப்பதற்காகவும் இந்த மண்ணின் புராதனமான கோவிலையும் மரபையும் பண்பாட்டையும் காப்பதற்காக உருவாக்கப்பட்டது. துங்கபத்ரா நதிக்கு தெற்கேயுள்ள ஹம்பி என்ற 3 பக்கம் மலையாலும் 1 பக்கம் நதியாலும் சூழப்பட்ட நகரை தங்களது தலைநகராக தேர்ந்தெடுத்து தங்கள் ஆட்சியை துவக்கினார்கள். மிகுந்த தீரமும் வீரமும் படையை வழிநடத்தி செல்லும் சமயோஜிதமும் உடைய இவர்கள் தங்களது திட்டமிட்ட வியூகத்தால் குறுகிய காலத்திலேயே தங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி பெருமளவு நிலப்பகுதியை மீட்டு தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு முதல் இந்து சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினார்கள். இவர்களது ஆட்சி காலத்தில் தான் மதுரை சுல்தானகம் வீழ்த்தப்பட்டு 48 ஆண்டுகளாக பூஜையின்றி மூடி கிடந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீட்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோவில் நம்பெருமாள் சிலை மீண்டும் மீட்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சிதம்பரம், காஞ்சி, திருப்பதி என அனைத்து கோவில்களும் மீண்டும் பழைய பொலிவுக்கு திரும்பின. அந்நிய நாட்டிலிருந்து நமது கலாச்சாரத்தை அழித்து சிலைகளை உடைத்து வந்த அந்நிய ஆட்சியாளர்களின் படையெடுப்புகள் அடியோடு தடுத்து நிறுத்தப்பட்டது. கட்டாய மதமாற்றங்கள் தடுக்கப்பட்டது. அந்நிய வந்தேரிகளால் உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட அத்தனை கோவில்களும் மீண்டும் புத்துயிர் பெற்றது. ஹம்பி உலக வரலாற்றின் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக எழுந்து நின்றது. இந்த நிலையில் வரலாற்றின் மற்றொரு திருப்பம் நிகழ்ந்தது. துங்கபத்ரா நதியின் தெற்கே விஜயநகர சாம்ராஜ்யம் எழுந்ததைப் போல துங்கபத்ரா நதியின் வடக்கு பகுதியில் பாமினி சுல்தானகம் என்னும் பேரரசு உருவாகியது. மிகுந்த மூர்க்கமும் மதவெறியும் கொண்ட இந்த கூட்டம் தொடர்ந்து விஜயநகரத்தின் மீது விரோதத்தையும் வன்மத்தையுமே காட்டி வந்தது. இவர்களது ஆட்சி எல்லைக்குட்பட்ட இந்து கோவில்கள் சிதைக்கப்பட்டன, சிலைகள் உடைக்கப்பட்டன, இந்துக்கள் கட்டாயமாக மதமாற்றப்பட்டார்கள், மறுத்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். பாமினி சுல்தானகத்தின் அரசர்கள் விஜயநகரத்தின் அரசர்களைப் போலல்லாமல் மிகுந்த சிற்றின்ப வேட்கை உடையவர்களாகவும் மது மாது வேட்கை கொண்டவர்களாகவும் திகழ்ந்தார்கள். வருடந்தோறும் விஜயநகரத்தின் மீது படையெடுப்பை நிகழ்த்தி விஜயநகரத்தை கைப்பற்ற தொடர்ந்து முயற்சி செய்தார்கள். அதற்கு காரணம் அடிப்படையாக இருவரின் சித்தாந்தமும் வேறாக இருந்ததாலும் சிலை வணங்கிகளான காபீரை அழித்து தனது பேரரசை விரிவுபடுத்துவதை தங்களது கடமையாக இந்த சுல்தான்கள் கருதியதுமே காரணமாகும். மேலும் இவர்கள் அசூசியாக வெறுத்து ஒதுக்கக்கூடிய பன்றியை விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்களது கொடியின் சின்னமாக இலச்சினையாக பயன்படுத்தியது இவர்களின் வெறுப்பையும் வன்மத்தையும் தூண்டியது. விஜயநகர ஆட்சியாளர்கள் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக கட்டுக்கோப்பான ஒரு அகண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருந்த வேளையில் பாமினி சுல்தான்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு ஒற்றுமையின்றி பிரிந்து கிடந்தார்கள். ஆட்சியை கைப்பற்றுவதற்காக மனைவி
அமைச்சருடன் சேர்ந்து கணவனை கொள்வது, மகன் தன் தந்தையை அழித்து அரியணையை கைப்பற்றுவது, சகோதரருக்குள்ளாக போரிட்டு இருவரும் மடிவது என்பது போன்ற ஆட்சியுரிமை போரில் ஈடுபட்டு பாமினி சுல்தானகம் 5 பிரிவுகளாக பிரிந்து கிடந்தது. அதே காலகட்டத்தில் விஜயநகரம் கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலத்தில் தனது அனைத்து துறைகளிலும் உச்சம் தொட்டிருந்தது. 1520 போர்த்துகீசியாவிலிருந்து வந்த டொமிங்கோ பயஸ்கிற வெளிநாட்டு பயணி கிருஷ்ணதேவராயரின் ஆட்சிக்குட்பட்ட ஹம்பி நகர சுற்றி பார்த்து பெரும் வியப்புக்குள்ளாகிறாரு. நாம் போன எந்த உலக நாடுகளை விடவும், எந்த உலகத்தின் தலைநகரங்களை விடவும் ஹம்பி நகரம் மிக சிறப்பா இருக்கு. கிட்டத்தட்ட 500,000 மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்த ஹம்பி நகர்ல வாழ்ந்து வந்தாங்களாம். இது ரோம் மற்றும் பாரிஸ் நகரத்தை விட 2 அதிகமான மக்கள் தொகை கொண்டதுன்னும், மக்கள் எல்லாம் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் குறைவான வரி சுமையோடையும் இருந்தாங்கன்னு சொல்றாரு. மிக நீளமான சாலைகள், அகலமான சாலைகள், மிக நீண்ட கடை வீதிகள்னு, இங்க கிடைக்காத பொருட்களே உலகத்தில் இல்லைங்கிற அளவுக்கு அனைத்து பொருட்களையும் இங்க இறக்குமதியும் ஏற்றுமதியும் சிறப்பா நடந்ததுன்னு சொல்றாரு. அதே போல பெர்னாவோ நூயிஸ் அப்படிங்கிற பயணியின் மூலமாகவும், நிக்காலோ டி காண்டிங்கிற இத்தாலிய பயணியின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்கின்ற குறிப்பின்படி, இந்த ஹம்பிங்கிற நகரம் 60 சுற்றளவுக்கு விரிந்து கிடந்ததாகவும், மக்கள் அனைவரும் தன் கை கால் கழுத்துன்னு எல்லா இடங்களிலும் நகைகளும் மிக உயர்ந்த ரக ஆடைகளை அணிந்து கொண்டும் வலம் வந்தாங்கன்னும், அடிக்கடி தங்களுக்குள் கொண்டாட்டங்களும் திருவிழாக்களும் நடத்தி கொண்டார்கள்னு குறிப்பிடுறாரு. உயர்ந்த கோட்டை மதில்களும் கொத்தளங்களும் சூழ்ந்த இந்த நகரத்தை 90,000 ஆயுதம் தாங்கிய வீரர்கள் எப்போதும் விழிப்புடன் பாதுகாத்து வந்தார்கள்னு குறிப்பிடுறாரு. இங்கு இருந்த தாமரை மகால் அரச குடும்பத்து பெண்களின் அந்தப்புறமாக இருந்து வந்திருக்கிறது. இந்த தாமரை மகாலோட சிறப்பு என்னன்னா, வெளியில எந்த அளவுக்கு வெப்பம் அதிகமாகிக் கொண்டே போனாலும் இதன் உள்ள அறைகள் குளிர்ச்சியாகவே இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது யானை மண்டபம். இங்கதான் யானைகளுக்கு போர் பயிற்சியும் பல்வேறு பழக்கங்களும் கத்துக் கொடுப்பாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு அறைகள்லயும் 2 யானைகள் அடைத்து வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் தாராளமா இடம் இருக்குமா. இப்போ நீங்க பாக்குறது அரச குடும்பத்தினர் பயன்படுத்தும் படித்துறை குளம். விஜயநகரத்தின் வித்தியாசமான கட்டடக்கலைக்கு இது ஒரு சான்று. இது ஒற்றை கல்லில் செய்யப்பட்ட மிகப்பெரிய மேடை. அரச குடும்பத்தினர் எல்லாம் இந்த மேடையில் அமர்ந்துதான் மிகப்பெரிய விழாக்களையும் ஆடல் பாடல் கேளிக்கைகளையும் போர் வீரர்களுடைய சாகசங்களையும் கண்டுகளிப்பாங்க. இதுதான் கட்டடக்கலையின் உச்சமான ஒற்றைக்கல் ரதம். இது மாதிரி ரதம் இந்தியாவிலே மொத்தம் 3 இருக்கு. 1 கோனார்க்ல, இன்னொன்று தமிழ்நகரத்துல மகாபலிபுரத்துல, 3 ஹம்பியில. இந்த ரதத்தை நம்மளுடைய 50 தாள்கள்ல நாம பார்த்திருக்கலாம். இது ஒற்றை கல்லில் செய்யப்பட்ட மிகப்பெரிய விநாயகர் சிலை. இதே போல மிகப்பெரிய ஒற்றை கல் விநாயகர் சிலை இந்தியாவிலேயே 2 இடத்துலதான் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இது விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட அடவிலிங்கம். இது நீர் சூழப்பட்டே எப்போதும் காட்சி அளிக்கிறது. இங்க தண்ணியோட ஓட்டம் இருக்கிறதுனால லிங்கத்தின் அடிப்பகுதி எப்போதும் நீரால் நிறைந்திருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கும் போது தெரியாத 3 கண் லிங்கத்தை நெருங்கும் போது தெளிவாக நம் கண்களுக்கு தெரிகின்றது. மேலும் கோவிலின் சுற்றுப்பிரகார சுவற்றின் ஓரிடத்தில் ஒரு துளையின் வழியாக செல்லும் சூரிய ஒளியானது கோவிலின் ராஜ கோபுரத்தை தலைகீழ் பிம்பமாக காட்டும் அரிய நிகழ்வும் இங்கே நடக்கிறது. இப்போ நீங்க பாக்குறது விட்டலா டெம்பிள். மேற்கத்திய உலக நாடுகளின் கட்டடக்கலைக்கே பெரும் சவால் விடுக்கும் இசை தூண்கள் உள்ளடக்கிய ஒரு கோவில் இது. கல்லால் செய்யப்பட்ட இந்த இசை தூண்களை வெறும் விரலால சுண்டினால் கூட ஒரு இசை ஒளியை நமக்கு கொடுக்குது. அதுவும் சப்த ஸ்வரங்களான சரிகம பதனிசங்கிற வரிசையில ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு விதமான சப்தத்தை எழுப்புகின்றது. சுற்றுப்புற சீதோஷ்ண நிலைக்கும் வானிலைக்கும் ஏற்றவாறு இந்த கல்லில் இருந்து புறப்படும் நாத ஒளிகள் மாறுபடுகின்றன என்பது உலக ஆராய்ச்சியாளர்களையே திகைப்பில் ஆழ்த்திய ஒரு விஷயம். இப்போ நீங்க பாக்குறது ஹம்பி பஜார்ங்கிற விஜயநகர மக்களின் சந்தை பகுதி. கிட்டத்தட்ட 1 மேலான நீளமுடைய இந்த பஜார்ல கிடைக்காத பொருட்களே எதுவுமே இல்ல அப்படின்னும், தினமும் இங்க மக்கள் கூடிய கூட்டத்தையும் அவர்களின் செல்வ செழிப்பும் வாங்கும் வேகமும் உலகத்தின் வேறெந்த பகுதியிலும் தாம் பார்த்ததில்லைன்னு தன்னோட குறிப்புகள்ல எழுதியிருக்காரு டொமிங்கோ பயஸ். இங்க அஞ்சநாத்திரின் ஒரு மலை காணப்படுது. இதுதான் ஹனுமான் பிறந்த இடம் அப்படின்னும், இந்த மலையின் உச்சியில ஹனுமனின் தாய் அஞ்சனா தேவிக்கு ஒரு கோயிலும் இருக்கு. இந்த ஹம்பி நகரம் தான் ராமாயண காலத்து கிஷ்கிந்தான்
இதுதானோ, வாலி மற்றும் சுக்ரீவன் வாழ்ந்த நகரம் இதுதானோ புராண செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் ராமபிரானும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி இந்த வழியா வரும்போதுதான் ஹனுமனை சந்தித்து சுக்ரீவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டதாகவும், இங்க இருக்கிற விருப்பாக்சேஸ்வரர் கோயில்ல இருக்க சுயம்பு வடிவ லிங்கமான சிவனை வழிபட்டு வாலியை வதம் செய்ததாகவும் புராண செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்தனை சிறப்பு பெற்ற கம்பி நகரத்தை தலைநகராக கொண்டு விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயர் தன் படைகளை வழிநடத்தி சென்ற இடங்களை எல்லாம் வெற்றிகளை வாரி குவித்தார். திறமையான போர் தளபதியான இவர் போர் திட்டங்களை சடுதியில் மாற்றி அமைப்பதன் மூலம் எதிரிகளை குழம்ப செய்து விரைந்து அவர்களின் நிலப்பகுதியை பிடிப்பதில் வல்லவராயிருந்தார். இவரது ஆட்சி காலத்தில் தான் பிதார், குல்பர்கா, பீஜப்பூர் மற்றும் கிருஷ்ணா நதியை ஒட்டியுள்ள சிற்றரசுகள் என சகலத்தையும் வென்றார். இவரது ஆட்சி காலத்தில் எப்போதெல்லாம் பாமினி சுல்தான்கள் படையெடுத்து வந்தார்களோ அவர்களை உடனுக்குடன் விரைந்து விரட்டி அடித்து வெற்றியை தேடிக்கொண்டார். சிறந்த இலக்கியவாதியான இவர் தமிழகத்தின் ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறை தெலுங்கில் எழுதி சிறப்பித்தார். வெளிநாட்டு பயணிகளின் அத்தனை பேர் குறிப்பிலும் இவரை முழு நிறைவான அரசர் என்றே குறிப்பிடுகிறார்கள். இவரது மறைவுக்கு பிறகு அச்சுத தேவராயனும் அவரது மறைவுக்கு பிறகு சதாசிவராயனும் பதவிக்கு வந்தார்கள். சதாசிவராயன் வயதில் இளையவராக இருந்ததால் அப்போது முதன் மந்திரியாக இருந்த கிருஷ்ண தேவராயரின் மாப்பிள்ளை அலிய ராமராயன் ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு சதாசிவராயனை பொம்மை போல் பீடத்தில் அமர்த்தி வைத்தார். இவர் எடுத்த சில முடிவுகள் இவ்வளவு நூற்றாண்டு காலம் சீரும் சிறப்புமாயிருந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தைவே வீழ்த்த போதுங்கிறத அலிய ராமராயன் உணரல. இவர் சதாசிவராயன் உரிய பருவத்தை அடைஞ்ச பிறகும் கூட அவருக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்காம இவரே தொடர்ந்து ஆட்சியில நீடிக்க தொடங்கினாரு. ஆட்சிக்கு ரொம்ப விசுவாசமா இருந்த பல முக்கிய தளபதிகள் அரசாங்க அதிகாரிகளை எல்லாம் நீக்கிட்டு தனக்கு சாதகமான அதிகாரிகளையும் தளபதிகளையும் நியமிச்சுக்கிட்டாரு. அதுல முக்கியமான விஷயம் சுல்தான் ஆதில் சாமியினுடைய ரெண்டு இஸ்லாமிய தளபதிகளை தனது விஜயநகர பேரரசுல தளபதிகள் ஆக்கினாரு. இது கிருஷ்ண தேவராயர் கூட செய்ய துணியாத காரியம். கிலானி சகோதரர்கள் என அழைக்கப்படும் அந்த இரண்டு தளபதிகளுக்கும் பீரங்கி படையை நிர்வகிக்கும் பொறுப்பையும் தங்களுக்கென சுதந்திரமான ஒரு படையணியை வைத்துக் கொள்ளும் அதிகாரத்தையும் கொடுத்தாரு. மேலும் ஒரு விபரீதத்தையும் செஞ்சாரு. 5 தனி மாகாணங்களா பிரிஞ்சிருக்கிற பாமினி சுல்தான்களிடையே மத்தியஸ்தம் பண்ணுவது போல ஒவ்வொருவரிடமும் பேசி அவர்களுக்கிடையே கலகம் ஊட்டும் வேலையையும் பார்த்தாரு. இதை இவருடைய அமைச்சர்களே இவரை எச்சரித்தார்கள். நாளைக்கு இதனால உங்களுக்கு பெரும் தீங்கு வரலாம். பாமினி சுல்தான்கள்ட்ட அத்துமீறி அவர்களோட அரசியல் விவகாரங்கள்ல எந்த விஜயநகர அரசர்களும் தலையிட்டதில்ல அப்படின்னு ராமராயரை எச்சரிச்சாங்க. ஆனா ராமராயர் இது ஒரு வகையான பிரித்தாளும் சூழ்ச்சி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த விபரீதத்தை மேன்மேலும் செஞ்சாரு. ஆனா ஒரு கட்டத்துல இவரோட பிரித்தாளும் சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட பாமினி சுல்தான்கள் தாங்கள் ஒன்றிணைந்து சூழ்ச்சியால் மட்டுமே விஜயநகரத்தை வீழ்த்த முடியும் என்பதை கண்டுகொண்டார்கள். விஜயநகரத்தை வீழ்த்த தங்களுக்குள் உடன்படிக்கை செய்து கொண்ட பாமினி சுல்தான்கள் தங்களுக்குள் பிணைப்பு வலுப்பட திருமண பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஒரு திடீர் தாக்குதல் போல அத்தனை சுல்தான்களும் சேர்ந்து ராட்சசி தங்கடி அப்படிங்கிற இடத்துல போருக்கு வந்தாங்க. படைபலம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா விஜயநகரத்தோட படைபலத்துல பாதி கூட இல்ல பாமினி சுல்தான்களோட படைபலத்துல. விஜயநகரத்திடம் 150,000 காலாட்படைகளும் 45,000 மேற்பட்ட குதிரை படைகளும் 2,000 மேற்பட்ட யானை படைகளும் பீரங்கி படைகளும் இருந்தன. ஆனால் பாமினி சுல்தான்களிடம் இதில் 50% படைப்பிரிவினரே இருந்தார்கள். பாமினி சுல்தான்களுக்கு 7 தளபதிகள் தலைமை தாங்கினார்கள். விஜயநகரத்து படைகளுக்கு ராமராயர், திருமலைராயர், வேங்கடராயர் இந்த மூவரும் வந்து தளபதிகளாக இருந்தாங்க. இந்த மூணு பேரும் பல போர்க்களங்களை பார்த்து பல வெற்றிகளை பார்த்தவங்க. மிக சுலபமாக பாமினி சுல்தான்களின் படைகளை விஜயநகரத்து படைகள் நசுக்கி சாய்த்து விடும் என்றே அனைவரும் கருதினார்கள். எல்லோரும் கருதியது போலவே விஜயநகரத்து படைகள் பாமினி சுல்தான்களின் படைகளை துவம்சம் செய்தார்கள். வெற்றிக்கு மிக அருகில் விஜயநகரத்து படைகள் சென்ற போது வரலாறு காணாத துரோக செயல் அங்கே நிகழ்ந்தது.
விஜயநகரத்தை சேர்ந்த இரண்டு இஸ்லாமிய தளபதிகள் திடீரென தங்களது சொந்த விஜயநகரத்து படைகளை நோக்கியே தங்களது பீரங்கி படைகளால் தாக்க ஆரம்பித்தார்கள். தங்களுக்கென சுதந்திரமான படையணியை வைத்திருந்த அந்த தளபதிகள் விஜயநகரத்தின் படைகளை தாக்க துவங்கவும் விஜயநகரத்து படைகளுக்குள் பெரும் குழப்பமும் சீர்குலைவும் ஏற்பட்டது. வியூகம் குலைந்த விஜயநகர படைகள் சிதறி ஓடினார்கள். சொந்த நாட்டைச் சேர்ந்த பீரங்கிகளால் தாக்கப்பட்ட யானைகள் மதம் பிடித்து தங்களது படை வீரர்களையே மிதித்து அழிக்க துவங்கின. அதில் ஒரு மதம் பிடித்த யானை ராமராயரின் பல்லக்கை முட்டி சாய்க்கவும் கீழே விழுந்த ராமராயரை பாமினி சுல்தான்கள் வெட்டி சாய்க்கிறார்கள். அவரோட தலைய தனிய வெட்டி எடுத்து ஒரு ஈட்டில ஊண்டி குதிரை மேல ஏறிக்கிட்டு விஜயநகரத்து படைகளை சுத்தி ஊர்வலமா வர்றாங்க. தங்களது முக்கிய தளபதி கொல்லப்பட்டதை அறிந்த விஜயநகரத்து வீரர்கள் மேய்ப்பவன் இல்லாத ஆட்டு கூட்டம் போல சிதறாங்க. இன்னொரு தளபதி வெங்கடகிரி ராயர் பாமினி சுல்தான்களால் பிடிக்கப்பட்டு உரு தெரியாதவாறு வெட்டி கொல்லப்படுகிறார். சுலபத்தில் விஜயநகரம் வென்றுவிடும் என்று நினைத்த ஒரு போரானது இரண்டு இஸ்லாமிய தளபதிகளின் துரோகத்தால் வரலாறு திசை மாறி தலைக்கோட்டை போர் எனும் இந்த போர்க்களத்தில் பாமினி சுல்தான்கள் விஜயநகரத்து படைகளை முற்றாக அழித்து ஒழிக்கிறார்கள். இதை ஏதும் அறியாத ஹம்பி மக்கள் நமது படைகள் வென்று திரும்பிவிடும் என்றே நம்பி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றாண்டுகளாக எந்த பாமினி வீரனும் ஆயுதம் ஏந்தி நுழையாத அந்த ஹம்பி நகருக்குள் பாமினி சுல்தான்களின் படைகள் உள்ளே நுழைந்தன. அவர்கள் உள்ளே நுழைவதற்கு சற்று முன்பாக திருமலை ராயர் செல்வங்கையெல்லாம் 500 யானைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு வேறு நகரத்திற்கு தப்பிச் சென்று விட்டார். உள்ளே நுழைந்த பாமினி சுல்தான்களின் படை வீரர்கள் ஹம்பி என்ற செல்வ செழிப்பு மிக்க கட்டடக்கலையின் உச்சம் தொட்ட கலைநயமிக்க அந்த பொக்கிசத்தை அணு அணுவாக சிதைக்கிறார்கள். நூற்றாண்டுகளாக அவர்கள் சேர்த்து வைத்திருந்த வன்மத்தையும் கோபத்தையும் குரோதத்தையும் மத வெறியையும் சேர்த்து விசம் விசமாய் கக்கி அந்த நகரத்தை நூல் நூலாக சிதைத்து எடுக்கிறார்கள். அரச குடும்பத்தினர் இரக்கமின்றி கொல்லப்படுகிறார்கள். குழந்தைகளை கூட விட்டு வைக்காமல் கொன்று இரத்த ஆரை அந்த நகரத்தில் ஓட விடுகிறார்கள். உலகம் பார்க்காத ஒரு பேரழிவை சந்தித்தது விஜயநகர பேரரசின் தலைநகரமான ஹம்பி. செல்வங்களை கொள்ளையடித்த அவர்கள் கோவில்களுக்குள் புகுந்து சிலைகளை உடைத்தார்கள். சிறப்புமிக்க அந்த ஸ்தலத்தை தீயிட்டு கொளுத்தியவர்கள் அப்போதும் கோபம் தணியாமல் அந்த நகரத்தில் மிகப்பெரிய மனித படுகொலையை நடத்தி காட்டினார்கள். ராபர்ட் சீவல் எழுதிய எ ஃபர்கட்டன் எம்பையர் விஜயநகர் என்ற புத்தகத்தில் அந்த வெள்ளைக்காரர் நடுங்கும் கரங்களோடு இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். உலகத்தில் இதுவரை எந்த சாம்ராஜ்யத்திற்கும் நடக்காத கொடுமைகள் ஹம்பிக்கு நடந்தன. ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, கிட்டத்தட்ட 6 மாதங்கள் இந்த மொத்த நகரத்தையும் சிதைத்து அழிப்பதற்கு அந்த மத வெறியர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் 6 மாதமாக எரிந்த தீ அந்த நகரத்தை சுற்றி இருந்த மலைப்பகுதிகளில் இருந்த பாறைகளை கூட விரிசலடைய செய்தது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ராபர்ட் சீவர். மக்கள் வணங்கிய உக்கிர நரசிம்மர் சிலையை சிதைத்த இவர்கள் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கிருஷ்ணனின் சிலையையும் உடைத்தார்கள். அந்த கிருஷ்ணனின் சிலை தற்போது சென்னை மியூசியத்தில் புழுதி படிந்து தன் பழைய நினைவுகளை சுமந்தபடி காட்சிக்கு கிடக்கிறது. குதிரைகளின் குளம்படி சப்தமும் மலைகள் எங்கும் எதிரொலித்த ஒரு நகரம் இப்போது சொல்ல முடியாத சோகத்தை தாங்கியபடி மௌனமாய் நிற்கிறது. கோட்டைகள், கோவில்கள், வீரமிகு காவலர்கள், சந்தைகள் என எப்போதும் உயிர்ப்புடன் இருந்த நகரம் இப்போது அதன் சுவடுகளை மட்டுமே சுமந்து நிற்கிறது. ஈட்டியின் முனையாலும் அம்பின் வேகத்தாலும் காக்கப்பட்ட இந்த வீர நகரம் இன்று துரோகத்தால் வீழ்த்தப்பட்டு மண்மூடி கிடக்கிறது. மத வெறியர்களால் 6 மாதங்களாக அணு அணுவாக சிதைக்கப்பட்ட இந்த நகரம் இந்த நிலைமையில் கூட உலகமெங்கும் சுற்றுலா பயணிகளையும் கலை ரசிகர்களையும் ஈர்க்கும் இடமாக இது காட்சி அளிக்கிறது என்றால் இது தன் பொற்காலத்தின் உச்சத்தில் எவ்வளவு சிறப்போடும் எழிலோடும் இருந்திருக்கும் என்பதை நம்மால் கற்பனை கூட செய்ய இயலவில்லை. இந்த தேசத்தை நேசிக்கும் ஒரு இந்தியனாய் சிதிலமடைந்த இந்த கோவிலின் புராதன கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் பூஜைகள் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.